ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த திருமறை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வழக்கமாய் சொல்வது போல இந்த நிகழ்ச்சிகளின் போது முடிந்தால் நீங்களும் எங்களோடு கூட வேதத்தை எடுத்து வாசிக்க அன்பாக கேட்கிறோம். காரணம், இது திருமறை தியானம், இது வெறும் சொற்பொழிவு அல்ல. வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறோம். நீங்கள் எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை வாசியுங்கள். இந்த நாளிலே ஜபத்தை குறித்த ஒரு செய்தி எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஜபத்தை குறித்து ஏராளமான செய்திகளை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஜபம் என்று சொல்லும் போதே மக்கள் நினைக்கிறதெல்லாம் ஏதோ அவருடைய தேவ சமூகத்தில் சென்று நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ல வேண்டும், பாரங்களை சொல்ல வேண்டும். அது உண்மைதான். இன்றைக்கு ஜபம் என்று சொல்லும் போதே நாம் வரிசையாக நாம் மளிகை கடைக்காரருக்கு லிஸ்ட் கொடுப்பது போல கொடுக்கிறோம். அன்பானவர்களே, அது அல்ல ஜபம். ஜபத்தை குறித்த சரியான விளக்கத்தை யோபு 22:21 இந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீர் அவரோடு பழகி. அன்பானவர்களே, ஜபம் என்று சொல்லுவது வெறும் வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல, அடுக்குமொழிகள் அல்ல, அதாவது மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது போல அல்ல. இன்றைக்கு பாருங்களேன், ஜபம் என்று சொன்னால் அதே பழைய வார்த்தைகள், அதே பழைய சொற்றொடர்கள், அதே பழைய திருப்ப திருப்ப ரிப்பீட்டேஷன் சொல்லுவார்களே, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைகளை, அது தேவை, இது தேவை, அது தேவை. அன்பானவர்களே, தேவை சொல்லுவது மட்டும் ஜபம் அல்ல. இன்றைக்கு திருமறை சொல்கிறது, உங்களுக்கு என்ன இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். தேவை என்பது அன்பானவர்களே, அது வரும்போது மட்டுமே தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது, இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். இந்த மத்தேயு 6:8 ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, இன்னதென்று. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவை தெரியும், ஆனால் இன்னதென்று எனக்கு தெரியாது. நாளைய தேவை எனக்கு தெரியாது. அடுத்த மணி நேரத்திற்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வத்தையும் ஆளுகின்ற ஒரு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். கருவியிலிருந்து கல்லறை வரை நமக்கு வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலே, வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களிலே என்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறார். வியாதியிலே என்ன தேவை, வயோதிபத்திலே என்ன தேவை, இளமையில் என்ன தேவை, முதுமையில் என்ன தேவை, வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற உங்களுக்கு என்ன தேவை. அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறதை விட, உங்கள் பிள்ளைகள் அறிந்திருக்கிறதை விட, ஒரு தாய் தன் பிள்ளையின் தேவை அறிந்திருக்கிறாள். இதைத்தான் உலகத்தில் சொல்லுகிறார்கள், அதாவது பால் நினைந்தூட்டும் தாயினை போல. அப்படியானால் அந்த பிள்ளை பாலுக்கா அழுகிறது, தாய்க்கு தெரிகிறது. அன்பானவளே, தாயினும் மேலானவர். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை அன்பானவளே. ஜபம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அவர் உறவை விரும்புகிற கர்த்தர். கிறிஸ்தவமே ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு உறவு. Christianity is not a religion, it is a relationship. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடி ஓடுவது, கிறிஸ்தவம் கடவுள் மனிதனை தேடி வந்தது. ஆண்டவர் உறவை விரும்புகிறார். எனவே தான் அந்த உறவுக்கு மறுபெயர் தான் ஜபம். அன்பானவளே, உங்களுக்கு தேவை அவருக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய வாயாலே, உன்னுடைய வாய்மொழியினாலே அதை கேட்க விரும்புகிறார். இதைத்தான் அன்றைக்கு எலியேசர் சொன்னான், அவருடைய வாய்மொழியை கேட்போம். அன்பானவர்களே, தெரியும், ஆனாலும் உங்கள் வாய்மொழியை கேட்க விரும்புகிறார், உங்கள் குரலை கேட்க விரும்புகிற கர்த்தர். எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்புக்குருளே பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அவருடைய தேவை. ஆனால் அவர்கள் சொல்லி நான் கேட்பது, என்னுடைய பேர குழந்தைகள் சொல்லி நான் கேட்பது எனக்கு இன்பம். அன்பானவர்களே, கேட்டாலும் நான் தருவேன், கேட்காவிட்டாலும் என்னால் தர முடியும். ஆனால் அவர்கள் சொல்லும் போது அந்த மழலை சொல், அவருடைய அந்த வார்த்தைகள் அன்புக்குருளே நம்மை புல்லரிக்க செய்கிறது. இதைத்தான் ஆண்டவர், வானத்தை பூமியை படைத்தவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? அவரோடு பழக வேண்டும். ஜபம் என்பது வேறு ஒன்றுமல்ல. ஒரு புதிய கோணத்திலே இன்றைக்கு பாருங்கள், ஜபம் என்பது அவரோடு இருக்கிற பழக்கம். அன்பானவளே, சில பேரோடு பழகும் போது புலிக்கும், ஆனால் இயேசுவோடு பழகும் போது இனிக்கும். சிலரை பார்க்கும் போது சமாதானம், சிலரை பார்க்காவிட்டால் சமாதானம், சிலரோடு பேசினால் சமாதானம், சிலரோடு பேசினால் பேசாவிட்டால் சமாதானம். அந்த வார்த்தை சொல்கிறது, நீர் அவரோடு
இந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், யார் யாரோடு? மண்ணிலே பிறந்த நான், விண்ணிலே விண்ணிலிருந்து வந்த ஒருவரோடு, மண்ணின் புத்திரனாகிய நான், விண்ணின் புத்திரரோடு, நான் அவரோடு, நான் யார்? ஒன்றுக்கு உதவாதவன். எசேக்கியேல் 14 சொல்லுகிறது, நான் தூக்கி எறியப்பட்டவன், இரத்தத்தில் கடந்தவன், மிதிக்கப்படத்தக்கவன், ஒன்றுக்கும் பயன்படாதவன், நாதியற்றவன். அவர் யார்? சர்வஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. திருமறை சொல்லுகிறது, நீர் அவரோடு. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். இன்றைய உலகத்திலே சிலர் சிலரோடு இருக்கிற அந்த புகைப்படத்தை எவ்வளவு பெரிதாய் அவர்கள் பேசுகிறார்கள். நான் அவரோடு பழகினேன், அவரை சந்தித்தேன், அவரோடு சில மணி நேரங்களை செலவழித்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், அந்த மகானோடு இவரோடு செலவழித்த அந்த சில நிமிடங்கள் மறக்க முடியாதவைகள். இல்லை அன்பானவர்களே, அது உண்மையா இருக்கலாம், ஆனால் இவரோடு பழகிற நேரங்கள் இனிமையான நேரங்கள், அவரோடு பழகிற நேரங்கள் அற்புதமான நேரங்கள், அவரோடு பழகிற நேரங்கள் சுவையான நேரங்கள். இந்த ஆண்டவரோடு 46 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். இன்றை நேற்றை விட இன்றைக்கு இன்பம், இன்று விட நாளைக்கு இன்பம். நீர் அவரோடு பழகி. ஒரு சின்ன கேள்வி அன்பானவர்களே, நம்முடைய பள்ளி பருவத்தில் நம்மோடு பழகினவர்களோடு இன்றைக்கு பழக்கம் இருக்கிறதா? நம்முடைய கல்லூரியிலே, நம்முடைய அலுவல வாழ்க்கையிலே அவர்களோடு பழகின எத்தனையோ பேர் அந்த பழக்கம், அந்த தொடர்பு பாதியிலே நின்று விட்டது. சில பேர் நம்மை விட்டு விலகி போனார்கள். பலருடைய வாழ்க்கையிலே நாம் அவரை விட்டு விலகி வந்திருக்கிறோம். அந்த பழக்கம் என்பது நாளடைவிலே மாறிவிடுகிறது. இளமையிலே சிலரோடு பழக்கம், கல்லூரியிலே சில பேரோடு பழக்கம், அலுவலகத்திலே சில பேரோடு பழக்கம். இன்றைய குடும்ப தலைவர்களாய் முதியவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய பழக்கம் வேறு நபர்களோடு. யார் யாரோடு பழகினாலும் இவரோடு இருக்கிற அந்த பழக்கம் ஒரு நாளும் மாறாது, அது கசக்காது, அது புளிக்காது. உலகத்திலே பழகினால் புளிக்கும், இயேசுவோடு பழக பழக இனிக்கும். நீங்கள் ஒருவரோடு பழக வேண்டுமானால் முதலாவது அவரை பற்றிய சரியான தெளிவு இருக்க வேண்டும். தவறான உறவுகள், தவறான பழக்கங்கள் ஆபத்தை விளைவித்துவிடும். இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு ஏன் அநேகர் கொலைகாரராய் மாறுகிறார்கள், குடிகாரராய் மாறுகிறார்கள்? பழக்கத்தினுடைய அந்த தோஷம், தவறான ஒரு பழக்க வழக்கம், திருடனாக, கொலைகாரனாக, அன்புக்குரிய சமுதாயத்திலே இன்றைக்கு சீர்கெட்ட மக்களாக, துரோகிகளாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தவறான பழக்கம், தவறான உறவு. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு பழகும் போது வாழ்க்கை மாறும், எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, யார் யாரோடு நீ பழகிறாய்? உன்னுடைய பழக்கம் யாரோடு? உன்னுடைய தொடர்புகள் யாரோடு? உன்னுடைய உறவுகள் யாரோடு? இன்றைக்கு பாருங்களேன், ஆவிக்குரிய மக்களுடைய உறவுகள் எல்லாம், ஆவிக்குரிய மக்களுடைய பழக்கங்கள் எல்லாம் உலக மக்களோடு. நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா உறவுகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை இல்லாத உறவு, முடிவே இல்லாத உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அன்பார்களே, இந்த உறவுகள் எல்லாம் இந்த பூமி வரைத்தான். எனவேதான் சொன்னார் அந்த கவிஞன், வீடு வரை உறவு. இந்த உறவுகள் எல்லாம் இந்த வீடு வரை. ஆனால் இவரோடு இருக்கிற அந்த உறவு, இவரோடு இருக்கிற அந்த பழக்கம் நித்தியம் வரை, கல்லறை வரை. சில்லறை தேவையில்லை, கல்லறை வரை கர்த்தர் இருந்தால் போதும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீர் அவரோடு பழகி. பழகினால் என்ன நடக்கும்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம். அன்பானவர்களே, இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், நீர் அவரோடு பழகினால் வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், வாழ் வரும், வசதி வரும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வரும், ஐடி வேலை வரும். இல்லை, அது வரும், ஆனால் அதோடு கூட துன்பங்களும் வரும். ஆனால் நீர் அவரோடு பழகினால் சமாதானம். பணத்தை விட, வாழ்வை விட, அயல் நாட்டு வேலை வாய்ப்பை விட, இந்த உலகத்தினுடைய வீடு கார் பங்களாவை விட சமாதானம் முக்கியம். சிலருக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. வீடு, வசதி, வாழ்வு, நல்ல வங்கி கணக்குகள், உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, அயல் நாட்டு வேலை எல்லாம் இருக்கிறது. குடும்பங்களிலே சீர்கெட்டு இருக்கிறது, குடும்பங்களிலே துன்பம் வாட்டி வதைக்கிறது, நிம்மதி இல்லை. எனவே தான் சொல்கிறான், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்களேன், எல்லாம் இருக்கிறது. சிறந்த வீடு, உயர்ந்த கல்வி, அவர்கள் இருக்கிற வீடுகள், அவர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களும்
பல ஆயிரங்கள், ஏன் பல லட்சங்கள், அவர் பவனி வருகிற கார் 40 லட்சம் 50 லட்சம். சந்தோஷமா இருக்கிறார்களா, சமாதானமா இருக்கிறார்களா? இல்லை. அன்புக்குரியவர்களே, காரணம் என்னவென்றால், அவரோடு இல்லாத ஒரு பழக்கம், அவரோடு இல்லாத உறவு ஒரு நாளும் நிம்மதியை தராது. திரும்ப சொல்லுகிறேன், அவரோடு பழகும் போது அன்பானவர்களே வாழ்வு வராது, வசதி வராது, சமாதானம் உண்டாகும். இது இந்த உலகத்தால் விளைவெடுத்து வாங்க முடியாது. அன்பானவர்களே, பணத்தை சம்பாதிக்கலாம், நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. வாழ்வை சம்பாதிக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியாது. இதை தருகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். எனவே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது சரீர இளைப்பாறுதல் அல்ல, ஆவியிலே ஆத்துமாவிலே உங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களிலே ஒரு இளைப்பாறுதல். இளைப்பாறு என்ற வார்த்தைக்கு ரெஸ்ட், அவருடைய அர்த்தம் என்னவென்றால் REST. அர்த்தம் என்னவென்றால் righteousness of God, earnestness of God, strength of God, truth of God. அவர் சொல்லுகிறார், என் நீதியை தருவேன், என் உண்மையை தருவேன், என் சத்தியத்தை தருவேன், என் பலத்தை தருவேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் அவரோடு பழகும் போது, இன்றைக்கு அன்பானவர்களே அந்த பழக்கத்திற்கு 1000 தடைகள். யோசித்து பாருங்களே, உலகத்திலே பழகுவதற்கு 1000 விருப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் அவரோடு பழக விருப்பம் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவரோடு பழகும் போது சமாதானம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அதனால் உனக்கு நன்மை வரும். திரும்ப சொல்லுகிறேன், அவரோடு பழகும் போது முதலாவது சமாதானம், இரண்டாவது நன்மை. அன்பானவர்களே, நன்மை என்று சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறது உலக பிரகாரமான வசதி, வீடு. இல்லை அன்பானவர்களே, இந்த உலகத்திலே 3 விதமான நன்மைகள் இருக்கிறது. உறவுகள் கொடுக்கிற நன்மை, உலகம் கொடுக்கிற நன்மை, உழைப்பு கொடுக்கிற நன்மை. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற நன்மை, உழைப்பு கொடுக்கிற நன்மை, உறவுகள் கொடுக்கிற நன்மை, இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும். பரலோகம் தருகிற நன்மை வாழ்க்கையின் முழுமையை சந்திக்கும். உலகம் கொடுக்கிற நன்மை கடுகளவு, கர்த்தர் கொடுக்கிற நன்மை கடல் அளவு. உலகத்திலே ஒரு மனிதன் நன்மை செய்தால் சாகு வரை அவன் செய்த நன்மையை சொல்லி 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 சாகடித்து விடுவான். நான் தான் வேலை வாங்கி தந்தேன், நான் தான் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன், நான் தான் உயர்த்தினேன், இந்த உயர்வுக்கு நான் காரணம். அவன் செய்தது கொஞ்சம், ஆனால் ஜீவிய காலமெல்லாம் சாகு வரைக்கும் இதை சொல்லி சொல்லியே சாகடிக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து அவர் ஒருவருக்கும் உதவி செய்வதில்லை. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். அன்பானவர்களே, இன்றைக்கு நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த வேலை, இந்த உயர்வு, இன்றைக்கு நீ அனுபவிக்கிற இந்த எல்லா விதமான வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. மறந்து விடாதே, தந்தவர் பெரியவர், தந்தவர்கள் அன்பு கூற வேண்டாம், தந்தவரை அன்பு கூறுவோம். அவர் கொடுக்கிற முதல் நன்மை சமாதானம், இரண்டாவது ஆசீர்வாதம் நன்மை. அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மை? அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய நன்மைகள். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்து நன்மைகள் வேறு, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் வேறு. உலகத்து நன்மைகள் தற்காலிகமானது. ஒரு பொய் சொன்னா ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தா நன்மை கிடைக்கும், தவறான பாதையில போனா ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த நன்மை கொஞ்ச காலம், ஆனால் தேவன் தரு நன்மை நிரந்தரமானது. உலகம் பாக்கெட்டை நிரப்பும், ஆண்டவர் மனதை நிரப்புவார். The money will fill only your pocket, but not your heart. But Jesus will fill you both. உலகம் உங்களுடைய மணி பர்ஸ் நிரப்பும், ஆனால் தேவன் உங்கள் மனசை நிரப்புவாரு. எது உங்களுக்கு நிரப்ப வேண்டும்? அவரோடு பழகுங்கள், இரண்டுமே நிரம்பும். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அவரோடு பழகினால் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். 23வது வசனம், திரும்ப கட்டப்படுவீர். நாளிலே இடிந்து போன உன்னுடைய கனவுகள், சேர்ந்து போனுடைய வாழ்க்கை எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கலாம். வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் இடிக்கப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், எதிர்காலம் இடிந்து போயிருக்கலாம். வேதம் சொல்கிறது, நீர் அவரோடு பழகும் போது உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். உடைந்து போன கனவுகள், உடைந்து போன நம்பிக்கை, உடைந்து போன ஆரோக்கியம், உடைந்து போன எதிர்காலம். அன்புக்குரியவர்களே, God will rebuild. இரண்டு ஊழியரே, இரண்டு தாயே, இரண்டு தகப்பனே, குடும்பங்களாலே, சொந்த பிள்ளைகளாலே துரத்தப்பட்டிருக்கலாம், ஓடிக்கொண்டிருக்கலாம், வாழ்க்கை விளிம்பில் இருக்கலாம். ஆண்டவரோடு பழகும் போது உங்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை
6000001 எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.